ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ் டாட் காம். பார்த்தீங்க அப்படின்னா கோரல்ரால இப்படியே புக்கோட கவர் பேஜ் கிரியேட் பண்ணுங்கிற பார்ட் 4 பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான ஆத்தர் நேம் வர மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே டெக்ஸ்ட் டூலில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வேறு ஆத்தர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆத்தர் நேம் கொடுத்துக்கிறேன். AUTH ஓஆர் ஆத்தன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற ஆத்தன் நேம் பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல போல்டாக கொடுத்துக்கிறேன். இங்கே நான் டைம் நியூஸ் ரூம் அப்படிங்கிற ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். கலர் பார்த்திங்க அப்படின்னா வேணுங்கிற கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் கலர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டார்க்காக தெரியறதுக்காக ஒயிட் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண அப்படின்னா வேணுங்கிற நேம் கொடுத்துட்டு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறா அப்படின்னா கீழே இதில் நமக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா புக்கோட பார்த்து வெப்சைட் அட்ரஸ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கிற சேம் இதே டெக்ஸ்ட்டை கீபோர்டில் ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இதுக்கான ஃபான் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 18 அப்படிங்கிற சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே நம்மளோட வெப்சைட் அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். www.tutorjoes.com அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். வந்து எங்கள் வெப்சைட் அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து சென்டராக வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறா அப்படின்னா இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே வேறுங்கிற இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த புக்கோட நமக்கு பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறா அப்படின்னா இதே ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் நான் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா மூவ் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட்டுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத கொடுத்துட்டு காப்பிரைட் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி ரைட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். COPY காப்பிரைட் நான் கொடுத்துக்கிறேன். நம்ம காப்பிரைட் சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா சி அப்படிங்கிற சிம்பிள் வரணும் இல்லைங்களா. இது குரல் வேலை பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பேக்கெட் கொடுத்துக்கோங்க. சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அகைன் க்ளோஸ் பேக்கெட் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ண நமக்கு என்னாகும், இது காப்பிரைட் சிம்பிள் மாதிரி வந்துடும். அகைன் பாருங்கள், ஓப்பன் பேக்கெட் சி அகைன் க்ளோஸ் பேக்கெட் கொடுத்து நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட் சிம்பிள் மாதிரி வந்துடும். TUTOR டியூட்டர் ஜோஸ் 2015 அப்போ நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காப்பி நமக்கு காப்பி ரைட்டர் ஃபார்மேட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சைட் நமக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த சைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த புக்கோட நேம் வர மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ண சேம் இந்த கோரல் கிராஃபிக்ஸ் டூ ஷூட் அப்படிங்கிறதே செலக்ட் பண்ணிக்கிறேன். அகேன் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஆங்கிள் கொடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னா 90 கொடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த மாதிரி வரணுமோ அந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்து நான் என்ன பண்ணுறா அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போய் வச்சுக்கிறேன். இதுக்கான டெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண இந்த அளவுக்கு நம்ம சைஸ் வரணுமோ அதில் நமக்கு டெக்ஸ்ட்க்கான சைஸும் பார்த்திங்க அப்படின்னா பெருசு பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறா அப்படின்னா டெக்ஸ்ட் ஹோல் கொடுத்துட்டு கோரல் கிராஃபிக்ஸ் டூ எக்ஸ்பைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே இது சப்போஸ் எதாவது எடிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எடிஷன் கொடுப்பாங்களா, நம்ம எடிஷன் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் தேர்ட் எடிஷன் நான் கொடுக்குறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. தேர்ட் எடிஷன் நமக்கு எடிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணால் கூட நமக்கு எடிஷன் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் கலர் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன் பிளாக் நமக்கு டார்க் ஏதாவது ஒயிட் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அதனால் நமக்கு என்ன பண்ணலாம் கொடுத்து சென்டர் பொசிஷன் வச்சு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணோம் பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஏதாவது இப்போ யார் பார்த்திங்க அப்படின்னு பப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லி நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம புக்கோட பேக் சைட்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஜூம் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு எங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா கொடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேனா 16 அப்படிங்கிற சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு டைம் நியூஸ் ரூம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. போல்டாக கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஒயிட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கிறேன். இது கொடுத்து அகைன் இதே டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். கீழே பார்த்திங்க அப்படின்னா எந்த பப்ளிஷன் பப்ளிஷர் நேம் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டியூடர் ஜோஸ்னே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பப்ளிஷ் இருக்கோ அந்த பப்ளிஷ் நேம் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம்.
எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு புக்கோட பேக் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆத்தருக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த ஆப்ஷன் எப்படி இன்சர்ட் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா டெக்ஸ்ட் நம்ம கூட ஆத்தர் பார்த்தோன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அந்த ஹிஸ்ட்ரி மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட ஒரு டைப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட்டை வச்சுட்டு டெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்ஸ்ட் வரணுமோ அதில் நமக்கு என்ன பண்ணலாம் டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம வேணுங்கிற எந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் டெக்ஸ்ட் எதாவது நான் பார்த்திங்க அப்புறம் கொடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணி சம் டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்புறம் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. நமக்கு டெக்ஸ்ட் இந்த இன்சர்ட் ஆகிடும். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேணுங்கிற மாதிரி ஃபான் பார்த்திங்க அப்புறம் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேணுங்க டெக்ஸ்ட் ஃபார்மேட் பார்த்திங்க அப்புறம் கொடுத்துக்கலாம். சைஸ் நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் என்ன பண்ணுறேன் அப்புறம் இதே பார்த்திங்க அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சும்மா நமக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு பார்த்திங்க அப்புறம் கொடுத்து டைப் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆத்தரோட இமேஜ் நம்ம வைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த இமேஜ் எப்படி பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டில் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சம் டெக்ஸ்ட் இதே இமேஜ் பார்த்திங்க அப்படின்னு இதில் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆத்தர் இமேஜ் பார்த்திங்க அப்புறம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு இங்கே இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க ஒரு பேபி இமேஜ் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பேபி இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிச்சர் இதில் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வேணும் அதுக்கு பாருங்கள் நமக்கு இந்த சைடில் டெக்ஸ்ட் வரணும் இல்லைங்களா. அதுக்கு டெக்ஸ்ட் அலைமெண்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே டெக்ஸ்ட் அலைமெண்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ என்ன பண்ணுறது ஒரு அலைமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணால் நமக்கு என்னாகும் நமக்கு அங்கே இருக்கிற மாதிரி ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகிடும். நம்ம பார்த்திங்க அப்படின்னா கொடுத்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் செட்டாக இருக்கும். இந்த இமேஜ் மூவ் பண்ண நமக்கு என்ன ஆகும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் நமக்கு மூவ் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கும். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புக்கோட நமக்கு ரேட் வர மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ருப்பீஸ்ன்னு போட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு 340 சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு என்ன பண்ணுறது செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நமக்கு வேணுங்கிற மாதிரி ஃபார்மேட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோரலில் ஒரு புக்கான கவர் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.yodojo.com வெப்சைட் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எல்லா கோர்ஸ்க்கான உங்களுக்கு வீடியோ டியூட்டோரியல்ஸ் கிடைக்கும். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.